வணக்கம். ஐ எம் சௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் இங்கே நல்லாயிருக்கிறோம். எல்லாருக்கும் நோன்பு வந்து எப்படி போயிட்டுருக்கு? அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு மணி போல் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கேன். என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்குது. சஹர் டைமில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுட்டு படுத்ததுனால ரொம்ப நிறையா வேலையில் கிச்சனுக்கு வந்தோடனே கிச்சன் வந்து க்ளீனாக இருக்குது. நேற்று க்ளீன் பண்ணி வச்சது, அப்புறம் ஷஹருக்கு க்ளீன் பண்ணி வச்சது, எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிச்சனில் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிச்சனில் ஆயில் பாட்டில்ஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து நோன்பு டைம் அப்படிங்கிறதுனால நிறையா வந்து எண்ணெய் செலவாகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நோன்புக்கு முன்னாடி ரீஃபில் பண்ணி வச்சது தான். ஏற்கனவே வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ணியிருந்ததுனால நான் அப்படியே திரும்ப ரீஃபில் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வாஷ் பண்ணலை. ஸோ அப்படியே ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை லைட்டாக தொடச்சி மட்டும் விட்டுடலாம். முக்கியமாக இந்த குக்கிங் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து ரொம்ப வந்து செலவாகுது. இன்னொன்று வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து நான் கறி சமைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சைட் டிஷ் குக் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பொரிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த எண்ணெய் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பில் ஆகாது, அதனால் கீழே சைடில் வலிஞ்சிலாம் வராது. ஆனால் வந்து நமக்கு ஏதாவது சமைக்கிறப்ப அங்கங்கே எண்ணெய் தெடிக்குதில்ல, அதனால் வந்து மேலெலாம் லைட்டாக எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயை வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தசீம் குட்டியும் வந்து கொஞ்சம் முன்னாடி தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தாங்க. அவருக்கும் வந்து பால் கரைச்சி கொடுக்கணும். அவருக்கும் பால் கரைச்சி கொடுத்துட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். தசீம் குட்டி பாலும் வந்து ஒழுங்காக குடிக்க மாட்டார். அவருக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம கம்பல் பண்ணி இல்லை ஃபோன் காமிச்சு அப்படி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து அவன் குடிக்க மாட்டான், கையிலேயே தான் வச்சிட்ருப்பான். அப்பப்போ ஒரு சிப்பு வந்து குடிச்சிட்டு வச்சுருவான். நெக்ஸ்ட்டு இஃப்தாருக்கு தேவையான குக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காய்ச்சி வைக்கணும். ஏன்னா நான் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே வந்து பால் காய்ச்சிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த பாலை வந்து காய்ச்சி வச்சிடலாம். இந்த பாலுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா ரொம்பவே திக்காக இருக்கும், அப்படியே வந்து காய்ச்சிடணும்னா அடியிலலாம் வந்து பிடிச்சிரும். அதனால் வந்து நான் தண்ணி சேர்த்துட்டு தான் வந்து பாலை காய்ச்சிக்குவேன். இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போயிட்டு தொழுதுட்டு ஊதிட்டு வந்துடலாம். நான் வந்து தொழுது முடிச்சுட்டு வந்துட்டேன். பால் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கவே இல்லை, அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருந்ததுனால அப்படியே தான் இருந்தது. இப்போ திரும்ப நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் வந்து ஸ்டோவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் போல் வந்து ஓதுவேன். ஒரு 2.5 மணி வரைக்கும் ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனில் போயிட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தசீம் குட்டிக்கும் வந்து சாப்பாடு ஏதாவது வந்து கொடுக்கணும். அகர் அகர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று செஞ்சதுலேயும் வந்து லெஃப்ட் ஓவர் இருக்குது. இது வந்து ரோஸ் எசன்ஸ் போட்டு காய்ச்சினது தான், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து மீதம் வந்து இவ்வளோ இருக்குது, இதை வந்து இன்றைக்கி அப்படியே வந்து வைக்க முடியாது. ஸோ இதுலேயே வந்து வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். கொஞ்சமாக வந்து பால் காய்ச்சி பால் அகர்கர் மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ வந்து பால் வந்து காய்ச்சின பால் இருக்குல்ல, அதுலேயே கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அகர் அகர் வந்து சேர்த்துருக்குறேன். இது வந்து 500 ml அளவுக்கு நான் பால் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து அகர் அகர் சேர்த்துருக்கேன். அது கூட சுகர் வந்து உங்களோட சுகர் லெவலுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா காய்ச்சிக்கிறேன். இப்போ இந்த லெஃப்ட் ஓவர் அகர் அகர் வந்து இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ இது மேலேயே நான் வந்து பால் சேர்த்து அகர் அகர் காய்ச்சிருந்தேன்ல, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் இந்த ரோஸ் கலர் வர மாதிரி வச்சிடலாம். இது வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு.
நெக்ஸ்ட்டு நான் வந்து இன்னொரு டெசர்ட் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பட்டர் இல்லைன்னா வந்து கீ சேர்த்துட்டு வந்து டோஸ்ட் பண்ணிக்கிட்டால் அந்த ப்ரெட் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பட்டர் சேர்த்து தான் வந்து டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாகவே வந்து பட்டர் வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வந்து செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இந்த அளவுக்கு வந்து எல்லா ப்ரெட்டையும் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ரெட் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். இங்கே உள்ள ப்ரெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அதனால் மூணு ப்ரெட் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திரும்ப எல்லா ப்ரெட்டையும் வந்து நான் பட்டரில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ரெட் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் சுகர் சிரப் தான் வந்து பண்ணணும். சுகர் சிரப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து கால் கப் அளவுக்கு மட்டும் தான் நான் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து சுகரியாக இருக்கணும், நல்லா இனிப்பாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இந்த சுகர் சிரப் வந்து நல்லா காய்ச்சினா மட்டும் போதும், எந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியும் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா ஸ்டோவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி நான் அடுக்கிக்க போகிறேன். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ப்ரெட் வந்து ஃபில் ஆகிற மாதிரி வந்து அடுக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரெட் வந்து அடுக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லாம், அதை வந்து இது மேலே சேர்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கிறப்பவே வந்து ப்ரெட் மேலே சேர்த்துருங்க. ஸோ நல்லாவே வந்து ப்ரெட் வந்து ஊறி வரும். நல்லா எல்லா பக்கமும் வந்து சுகர் சிரப் ஃபில் ஆகிற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து தசீம் குட்டிக்கும் வந்து ஒரு ரெண்டு ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அவன் சாப்பிட்றானோ இல்லையோ அதை வச்சு நல்லா விளையாடிட்டு இருக்கான். நான் வந்து இன்றைக்கி இந்த மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து மேங்கோ ஃப்ளேவர்டு கஸ்டர்ட் பவுடர் தான். இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து இதில் நிறையா ஃப்ளேவர்ஸும் இருக்குது, நம்ம வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த கஸ்டர்டு வச்சுட்டு நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் இந்த டிஷ் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் நம்ம கஸ்டர்ட் பவுடர் வச்சுட்டு கூட செய்யலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துகிட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிருக்கிறேன். நான் வந்து 400 ml பால் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணுற கஸ்டர்ட் பவுடர் வந்து இந்த அளவு போட்டாலே கரெக்டாக இருக்கும். இது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இப்போ வந்து சூடாக பால் வந்து காய்ச்சிருக்கிறேன். இதில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து திக்காகிரும். இது வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு, ஆனால் வந்து ஒரு வழியாக திக்க ஆகிருச்சு. இப்போ இந்த கஸ்டர்ட் மிக்சரை வந்து நான் ப்ரெட் மேலே வந்து நான் சேர்த்துக்கிறேன். ப்ரெட் மேலே சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 20 minutes போல் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்திங்கன்னா தசீம் குட்டி வந்து இந்த ட்ரைபாடை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. தள்ளி விட்டதில் வந்து இந்த ட்ரைபாடு வந்து உடஞ்சிருச்சு. இந்த இடம் வந்து இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும், இது வந்து இப்போ உடஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி மாட்டி நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. ஸோ இங்கே வந்து இப்படி மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் மாட்டி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 200 ml அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துருக்கேன். இதை எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து விப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த கஸ்டர்ட் மேலே அடுத்த லேயர் போடுறதுக்கு தான் அந்த விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை நான் விப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த விப்பிங் க்ரீம் வந்து விப் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 tablespoons அளவுக்கு நான் சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஒரு 1 tablespoon வந்து சேர்த்துட்ருக்கேன். சேர்க்க சேர்க்க வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து நல்லா வந்து திக்காயிட்டிருக்கு. தசீம் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான்.
முன்னாடிலாம் வந்து நம்ம குக் பண்ணுறப்ப இல்லை ஏதாவது வேலை செய்கிறப்போ வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்ருப்பான். இப்போ நானும் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறது வந்து தாங்க முடியல. இந்த விப்பிங் க்ரீம் வந்து நல்லாவே இப்போ திக்காயிருச்சு. நல்லா ரொம்ப ஓவர் விப்பும் வந்து பண்ணிடக்கூடாது. ஓவர் விப் பண்ணிட்டோன்னா அப்புறம் வந்து கேர்டில் ஆகிரும், ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து விப்பாயிருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நிற்கும், இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வரணும். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த கஸ்டர்ட் வந்து எடுத்து பார்க்குறேன். நல்லா ஓரளவுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம விப்பிங் க்ரீம் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. அந்த கஸ்டர்ட் லேயரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் வந்து இந்த விப்பிங் க்ரீமில் வேறு ஏதாவது ஃப்ளேவர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி எந்த ஃப்ளேவரும் சேர்க்கல. ஆல்ரெடி இந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் இருக்கிறதுனால அதுவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்படியே வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி பாதாம் அதுக்கப்புறம் பிஸ்தா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் வந்து இது மேலே சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது செட் பண்ணணும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசைனை வந்து ஸ்கூல்லேருந்து அழைக்கணும், அவனை தான் அழைக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். இப்போ ஈவினிங் வந்து 5:30 ஆகுது. ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து விட்டுடுறாங்க. தண்ணி தகாணிக்குதா? நோம்பு வச்சிருக்க ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஞாபகம் இருக்கீங்களே. வலிக்குது, போகலாமா? வீட்டுக்கு பேர் ரெஸ்ட். இப்போ தசி நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து மெக்ரோனி பாயில் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சூடு வந்ததுக்கப்புறமா மெக்ரோனியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மெக்ரோனி பாயில் ஆகிற டைமில் இன்னொரு சைடு வந்து பஃப்ஸ்க்கான ஃபில்லிங் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் பஃப் தான் வந்து பண்ண போகிறேன். ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து சேர்த்துருக்கிறேன். பட்டர் வந்து ஓரளவுக்கு மெல்ட் ஆகட்டும். பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து குட்டி குட்டியாக சிக்கன் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துப்போம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். பொட்டேட்டோ சேர்த்துட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் அப்புறம் பொட்டேட்டோ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இதில் வந்து தண்ணி எதுவுமே தனியாக சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேயே வந்து நல்லா தண்ணி விட்டு அது நல்லா குக் ஆகி வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் சிக்கனில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. ஸோ தண்ணி எதுவும் தனியாக சேர்க்க தேவையில்லை, இதுவே நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ இன்னொரு சைடு வந்து மெக்ரோனி வந்து பாயில் பண்ண போட்டிருந்தோம்லாம், அதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து வடித்து எடுத்துடலாம். பொதுவாக மெக்ரோனி வந்து பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா சாஸ் போட்டு மெக்ரோனி வந்து பண்ணி கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதை தான் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ மெக்ரோனி வந்து வடித்து எடுத்தாச்சு, இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு நம்ம வச்சுருந்த சிக்கன் அப்புறம் பொட்டேட்டோ வந்து நல்லாவே வந்து குக் ஆகி வந்துருச்சு. தண்ணியும் வந்து நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துடக்கூடாது, இந்த டைமில் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து தனியாக வந்து நமக்கு ஃபில்லிங் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். இது கூடவே வந்து நான் சிக்கன் க்யூப் வந்து சேர்த்துருந்தேன், அதோடய கிளிப்பிங் வந்து எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு, ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஆரிகானோ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறதில்ல. இதை இப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதை வந்து நம்ம பஃப்ஸ்குள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஃபைனலாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை மட்டும் தூவிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட ஃபில்லிங் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நெக்ஸ்ட் வந்து மெக்ரோனி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணியிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பூண்டு இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு சிக்கன் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் பிடிக்குமோ தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் அதை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கேரட் பீன்ஸ் அந்த மாதிரி கூட. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். அது கூடவே வந்து மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது கூட இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து டொமேட்டோ ஆனியன் கார்லிக்குள்ள பாஸ்தா சாஸ் தான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த சாஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட எந்த பாஸ்தா சாஸ் அவைலபிளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தக்காளி பியூரி கூட வந்து சேர்த்துக்கலாம், அது சேர்த்தாலுமே நல்லா தான் இருக்கும். கூடவே வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்குறோம்ல மெக்ரோனி, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெக்ரோனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சைடு வந்து நான் ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா வந்து நான் சேர்த்துருக்குறேன். இதை சேர்த்துட்டு நல்லா உடனே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். கட்டி எதுவும் விழுந்துடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா வந்து பேர்ன் ஆகிடக்கூடாது. இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒயிட் சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா திக்காகி வரும். இப்போ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் நமக்கு வந்து ஒயிட் சாஸும் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம வந்து பஃப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து பஃப்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் மெக்ரோனி வந்து அவனில் வைக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி தான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதில் தான் வந்து பஃப் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம வந்து பஃப் பேஸ்ட்ரி ரெடி பண்ண முடியும், நோம்பு டைம்லலாம் வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பஃப் பேஸ்ட்ரி ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே மடித்து விட்டுடலாம். மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்தை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து சீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுட்டு நான் வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கிறேன். இது வந்து சீல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறப்ப நல்லா பேக் ஆகி வரப்போ பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பஃப்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். சேம் அதே மெத்தடில் தான் வந்து எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பஃப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி 6 பஃப்ஸ் மட்டும் தான் செஞ்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து எக் வாஷ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எக் வாஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே அவுட்டர் லேயர் வந்து ஷைனிங்காக இருக்கும். இப்போ இந்த அவனில் வச்சுட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து பேக் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த சைடில் மெக்ரோனி வந்து நம்ம லேயர் பண்ணிக்கலாம். மெக்ரோனி வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதனால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக வந்து நான் ஒயிட் சாஸ் வந்து போட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். ஒயிட் சாஸ் வந்து சேர்த்ததுக்கப்புறமா அதையும் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் வந்து ஒயிட் சாஸ் வந்து போகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து சீஸ் வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். சீஸ் ஒரு லேயர் போட்டதுக்கப்புறமா திரும்ப வந்து மெக்ரோனி சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம்.
இந்த மாதிரி மெக்ரோனி வந்து இன்னொரு லேயர் வந்து ஃபுல்லாக அப்படி ஃபில் பண்ணிக்கலாம். மெக்ரோனி வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா திரும்ப மேலே வந்து சீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி மொசரேலா சீஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். மொசரேலா சீஸ் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து கேப்சிகம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் வந்து கலருக்காக மட்டும் சேர்க்கலை, அதோட க்ரன்ச்சினஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இதை வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்க்குறேன். ரொம்ப ஓவர் குக் ஆகிட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு கலரில் வந்து கேப்சிகம் எடுத்துருக்குறேன், அதை வந்து இது மேலே சேர்த்துக்கிறேன். இது மேலே இன்னும் கொஞ்சம் வந்து சீஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ பஃப்ஸ் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. பஃப்ஸ் பேக் ஆகி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து ப்ராயில் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டேபிள் மேட்ஸ் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதை தான் வந்து திரும்ப எடுத்து டேபிளில் போட்டு செட் பண்ணிகிட்ருக்கேன். தசீம் குட்டி திரும்பவும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ பஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மெக்ரோனி வந்து ப்ராயில் பண்ண வச்சாச்சு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ராயில் ஆகட்டும். பஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த அகரகரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் வெளியிலே தான் வச்சு செட் பண்ணுறேன், ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கல. ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணுறதாலும் செட் பண்ணிக்கலாம், நல்லா சில்லுன்னு இருக்கும். இப்போ இதை வந்து எடுத்து காமிக்கிறேன். நல்லாவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் வந்து அகரகரம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து செய்கிறப்போ வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குல்ல, பிள்ளைங்களும் விரும்பி வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தாலே வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவங்க விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வித்தியாசமாக தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து சமோசா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை தான் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். சிக்கன் சமோசா அவங்களுக்கு வந்து கடையில் டெய்லி ஏதாவது வாங்கிட்டு வந்துடணும். இப்போ நோம்பு திறக்கிற டைமும் ஆகிடுச்சு. நான் டேபிளில் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:15 ஆகுது. இங்கே வந்து 7:25 வந்து நோம்பு திறக்கிற டைம். ஸோ அதுக்குள்ளே இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நம்மளோட இந்த டெசர்ட்டையும் வந்து எடுத்து வச்சாச்சு. இது எந்த அளவுக்கு செட் ஆகி வந்திருக்குன்னு தெரியல, சாப்பிட்றப்ப தான் தெரியும். ஸோ நோம்பு திறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நான் இங்கே எடுத்து வச்சுட்டேன். தசீமுக்கு வந்து டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கமோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டான். அவன் வந்து எல்லாத்தையும் பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த புட்டிங், அதுக்கப்புறம் வந்து பஃப்ஸ், அதுக்கப்புறம் இந்த வந்து ரோஸ் மில்க் அகரகர், அப்புறம் வந்து நோம்பு கஞ்சி ஹஸ்பண்ட் வந்து பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மெக்ரோனி, அப்புறம் சமோசா இது வந்து கடையிலேருந்து வாங்கினது தான், அப்புறம் வந்து ரோஸ் மில்க். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறக்கிற டைமும் ஆகிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து இப்போ நோன்பு திறந்தாச்சு. எங்களோட இஃப்தார் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஃபுட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெக்ரோனி வந்து நான் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக, நல்லா சீஸியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த பஃப்ஸும் வந்து நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. ஃபில்லிங் வந்து ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்தது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து புட்டிங் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த புட்டிங் வந்து ஒரு 3 மணி நேரமாவது செட் ஆகணும், 3-4 மணி நேரமாவது செட் ஆகணும். நான் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துலேயும் வந்து நான் எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் கஸ்டர்ட் பவுடர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அந்த அளவுக்கு நல்லா செட் ஆகி வரல. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருந்தது. மேங்கோ ஃப்ளேவர் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட இஃப்தார் வந்து போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.